எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன்? காணப்படும் ஆர்டர்களை எழுதி கண்டு போட்டிருக்கு கீழே, வேற ஏதாவது ஆர்டர் இருந்து நடக்கு. இப்போ நீங்க என்ன செய்வீங்க? இப்படிதான் வட்டம் போடுறோம். வட்டம் போட்டு இப்படி வருது. அனைவருக்கும் வணக்கம். நான் பசந்த். என்னடா பாக்கவே எங்கே நிற்கிறேன் அந்த மாதிரி நினைப்பீங்க. ஸோ இன்றைய தினம் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் இருக்கக்கூடிய விக்னேஸ்வரா காலேஜுக்கு தான் இன்றைய தினம் வந்து நிற்கிறோம். ஸோ இன்றைக்கே நீங்கள் வந்தனாங்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து சத்தம் உங்களுக்கு கேட்குமென்று சொல்லி நினைக்கிறேன். கேட்குதுண்ணே எங்களுக்கே கேட்குதுண்டேக்க மைக் போட்டிருக்கபடியாக உங்களுக்கும் கேட்கும். ஸோ அதை என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், விக்னேஸ்வரா பள்ளிக்கூடத்தில் ரெண்டாவது மாடியில் வந்து எங்களுடைய அண்ணா, அதாவது வந்து சின்னண்ணாங்களுடைய வீட்டு வேலை செய்கிறவர்கள்னு சொல்லி தெரியும், பேணன். ஸோ அவருக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு வேலையை ஒன்று வந்திருந்துச்சு. ஸோ அந்த வேலையை தான் நாங்கள் வந்து விடியவே செய்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ நான் விடியவே வந்தேனான் வந்து வீடியோ எதுவும் எடுப்போம்னு சொல்லி போட்டு நிற்க, அப்போ இன்றைக்கு விக்னேஸ்வரா காலேஜில் வந்து அந்த ஏதோ த்ரோ போல் மச்சன்னு சொல்லி அது நடந்து கொண்டிருக்கு. அப்போ ஆம்பளை பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள்னு சொல்லி நிறைய பேர் நின்று கொண்டிருந்தோம். அப்போ நாங்கள் காலையில் போயிட்டு இப்போ சரியான நேரம் வந்து மூன்றரை இருக்கும். ஸோ மூன்றரைக்கு வந்து நிற்கிறோம். ஸோ அங்கே வந்து ரெண்டாவது மாடியில் என்ன வேலை நடக்குது, என்ன மாதிரி வேலையை கொண்டு போகிறாருன்றதை தான் பார்க்க போகிறோம். மற்றது வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து நாங்கள் வந்து நிறைய காலம் ஆகிட்டு கயன் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் நீங்கள் வந்து? பதிமூன்று வருஷம் தானே? அப்போ நான் 12 வருஷம். சரி, நான் 14 வருஷம். 14 வருஷம் ஆகிட்டுது. அதுக்கு பிறகு பள்ளிக்கூடத்துக்குள்ள போனதான்ட்டு சொல்லி தெரியல எனக்கு, உண்மையிலே மறந்து போட்டேன். நான் போன ஞாபகமாகவும் இல்லை. பள்ளிக்கூடத்துலேருந்து வெளியேறின அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு இல்லைன்ட்டு நான் சொல்லி போகல. வெளியில் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டில் நடக்க நாங்கள் போயிருக்கோம். நல்லா தான் இருந்துச்சு. நான் காலையில் வேற பிள்ளைகள் எல்லாம் கிரவுண்டுக்கு விளையாடிக்கொண்டிக்க சார் வந்து கேட்டார், என்ன தம்பி சொல்லி கேட்க, அப்போ இல்லை சார் நாங்கள் வேலை செய்ய வந்தோம் நாங்கள்னு சொல்ல, ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வாக இருந்துச்சு. ஓகே, அப்போ வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஸோ ரெண்டாவது மாடியில் மேல் கூறான் வேலை நடந்து கொண்டிருக்குது. ஸோ அது வந்து என்ன மாதிரி நடக்குது, என்ன மாதிரி கொண்டிருக்கிறான்றத உள்ளுக்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களை சேனலுக்கு யாரும் அமுகத்தில் வர்றீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வெல்வெட்டில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றுமே உங்களுடைய பார்வைக்கு வந்து சேரும். அப்படியே போ மா, கவனம். ஸோ நாங்கள் ஆரம்பத்துலேருந்து தான் வீடியோ எடுத்துகிட்டு வரோன்னு சொல்லி பார்த்த நாங்கள். அப்போ சேர்மாரி நிற்கணும், அதே மாதிரி கொஞ்சம் பிள்ளைகள் நிற்கணும். ஸோ அது வந்து அவங்கள குழப்புறதா இருக்கக்கூடாது, அதே மாதிரி வேலையும் குழம்புறதா இருக்கக்கூடாது எங்களால். அதால் வீடியோ எடுக்கல. எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன்? ஆ, சேர்மா நிற்கிறாரு. ஆமாம், நல்லா நல்லா தான் கிடக்கு. ஸோ இது வந்து ஒரு கிளாஸ் ரூம் உண்டுண்ணா, நல்ல சமாரியன் ஓமை. நான் நினைக்கிறேன் இது வந்து அந்த கிறிஸ்டியன் கிளாஸ், அந்த கிறிஸ்டியன் பாடம் எடுக்கிற கிளாஸ் போல இருக்கேன் ஓ சார். ஆனால் நீங்கள் மலைக்கு கூட பள்ளிகளை பக்கம் வருங்கா நீங்கள் வந்துட்டீங்க. அப்போ என்ன என்னென்ன வேலை இப்ப செய்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன எத்தனை நாள்ல வேலை முடியும்? நிறைய நாள் வேலை இருக்கு. நிறைய நாள் வேலை எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்ப இது வந்து ஓடலாம் கலாட்டி, சிலாயெல்லாம் கலாட்டி போட்டு இப்ப இது திருப்பி அடிச்சு கொண்டு ஒரு கொலி கொண்டு வரோம். ஃபுல்லாக ரிப்பேர் பண்ணி கட்டி நீட் பண்ணி கொடுப்போம். அப்போ நீங்கள் இப்போ இங்கே வேலை செய்கிறபடியா இப்போ அந்த கிறிஸ்டியன் கிளாஸ் எங்கே நடக்குது? கிறிஸ்டியன் கிளாஸ் இன்றைக்கு எங்கே நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் உடனே வேற நல்ல சினிமா இருந்துச்சேன். பொழுது போகுது போல ஸ்போர்ட்ஸும் நடக்குது தானே. பொழுது போகும் கண் குளிச்சியா இருக்கோம். அப்போ யார் யார் வேலை செய்யறது? அங்கே மேலே ஒரு பவால் உண்டு, இங்கால ஒரு எலி உண்டு, அங்கால உண்டு, அணில் உண்டு. அப்போ மேனேஜர் ஒருத்தரும் வேலை இல்லை. மேனேஜரோட அந்த உயரத்தில் நிற்க மாட்டாங்க வந்து. அதெல்லாம் நீங்க அங்கே போய் வரீங்க? நாங்கள் உங்களை பார்க்கத்தான் படியே வந்து, நாங்கள் நீங்கள் சொன்னீங்க நடக்குது சரிவாண்டபடியாக வந்துட்டோம்.
இது எல்லாம் படிச்சிருக்கலான்னு இல்ல படிக்கிறேன். நீங்க எல்லாம் இருக்கு மாதிரி படிங்க. நாங்கள் எல்லாம் திருத்தி போட்டு நாங்கள படிச்சு தான் போகிறோம். அப்போ எத்தனை நாளைக்கு முடிப்பீங்களே இல்லைண்டையா? வேறு மூணு நாள் பிடிக்கும். மூணு நாள் பிடிக்குமா? இப்போ என்ன வேறு எவ்வளோ அக்கௌண்ட் எடுத்து நீ சும்மா சொல்லி சும்மா சொல்லுங்க. ஆ சொல்லுங்க எங்களுக்கு வேண்டாம் நீங்கள் சொல்லுங்க. அப்புறம் பங்கு நீங்கள் வேலை செய்யறதுக்கு நாங்கள் பங்கு 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 வேறுடா. இப்போ என்ன இது சீமெந்தால் கட்டி கிடக்கோ என்னதால் கட்டியிருக்கு ஃபேன் என்னதால் கட்டியிருக்கு சீமெந்து பேப்பரா சிமெண்ட் பேப்பரும் அந்த மண் களி களி மண்ணுமே என்ன சேர நீங்கள் அவ்வளோ கவர்ந்துட்டீங்க எங்களை என்ன நெருப்பா தான் பேர் செய்கிறாங்க நெருப்பா தான் பேர் செய்கிறாங்க உங்களோட வடிகள் எங்கடா விட்ட நீங்கள் வேலையை செய்கிறீங்களேப்போ. ஆனால் பாரு இந்த இங்கே நாங்கள் படிக்க எங்களை பள்ளிக்கூடத்தில் எங்களுக்கு ஒரு ஃபேன் போடையில் இப்போ ஃபேன் இல்லைங்கிறது இதே இல்லை எங்களுக்கு வஞ்சம் செய்யணும் என்ன செய்யல இப்போ இல்லை அந்த காலம் இது என்ன அப்போ நான் கிறிஸ்டியன் சொல்கிறீனும் இதில் எழுந்த காணும் இப்போ நான் வேற பார்த்தானோ நீங்கள் அழைச்சிருந்தீங்க அப்போ யார் அவ்வளோ அழைச்சிருக்கேன் இப்போ அம்மா அம்மாண்டெல்லாம் கலந்துச்சு ஓ நீ அழைய நீ கொண்டாய்கோ இல்லாட்டி நாள் சம்பளமோ பார்த்தா கான்ட்ராக்ட் மாதிரி தான் கிடக்கு ஏன்டா மூன்று பேரும் வேலை செய்கிறாங்க சி நாலு பேரும் வேலை செய்கிறீர்கள் நாலு கோழி என்ன அப்படி செய்ய மாட்டீங்க நாலு கோழி என்ன சும்மா இருப்பாங்க நாலு கோழி என்ன கொஞ்சம் பேக்காத்துல தான் மேல் நான் சொல்லே வேணும் இங்கால பக்கம் ஃபுல்லாக ஓடு கலட்டி சிலாக ஓடு போட்டுண்டு வாரியா இப்போ இங்கால இருக்கிறதும் கலட்டி இல்லை ஓட்ட கலட்டி இங்கே போட போகிறோம் இதில் இருக்குதான் கைத்த போடுற காடி இங்கே போட்டுட்டு இப்போ இங்கே காட்டி வச்சிருக்கா அங்கே போடுவோம் ட்ரக் ஏற்றுற விட அப்படியே ஏற்றுற சோமே இல்லை அப்போ இது முடிய என்ன வேலை இது முடியாங்க அவங்க லெவல் சீட் பண்ணுவோம் சீட் பண்ணோம் சீட் சைடெலாம் லீஸ் லைஃப் இப்போ ஞாபகம் அங்கே உடஞ்சில் ரிப்பேர் பண்ணுவோம் ஆ மேலே ஏறே இல்லை நாங்களே என்ன இதால் ஏறினவங்க இந்த இதுக்காக ஆ ஏறுறதோ மேலே ஏறுறதோ ஏய் நோடு ஒரு ஆக்கல் இல்லையே வேறாக புரியல வேறாக புரியல வேறாக நீங்களே என்ன செய்யல் நீங்களே என்ன செய்யல் பாட்டம் தெரியும் என்ன 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 ஐட்டம் எங்க எல்லாம் காஞ்சி கருவாடா கிட்ட சொல்லிட முன்னாடி காணில ஒரு போட்டு போயிடலாம் அப்ப இங்க வேலைக்கு வர எதுக்கு தான் வர இங்க எங்க வர வேலைக்கு வந்து நீ வந்து பாடுகளில் பாடுகளில் பாதையிலே பரமன் இயேசு உம்மிடம் காணப்படும் ஆற்றல்களை எழுதுக நீ என்ன எழுதுற போற பெண்களுக்கு நம்பரை கொடுப்பேன் நீ என்ன எழுதுல எல்லாருக்கும் பொதுப்படத்தான் கேட்டுருக்கு உம்மிடம் காணப்படும் ஆற்றல்களை எழுதுக நீ என்ன எழுதுவ நான் வாழ்ந்தா திருசா கூட தான் வாழுவேன் அது என்ன லட்சியம் இல்ல ஆற்றல்கள் ஆற்றல்கள் என்ன திறமை அவனோட என்ன திறமை இருக்கு அதைத்தான் எழுதுவோம் நீங்க இங்க உம்மிடம் காணப்படும் ஆற்றல்களை எழுதுகண்டு போட்டுருக்கு கீழே வேற ஏதாவது ஆடுதல் நடக்கு நீங்க என்ன செய்வீங்க ஆடுதல் பாடுதல் ஓடுதல் அதெல்லாம் நாங்கள் மேசன் வேலை செய்யறது வேலைகள் செய்வது இயேசுவின் சீடர்களின் இருவரும் பெயர்களை எழுதுக அதுல நம்ம ஆண்டு போட்டு இது யார் ஒழிக்கிறாங்க ஓகே அப்போ வேலையை செய்யுங்க வேலையை செய்யுங்க சார் வேலையை செய்யுங்க சோடா கட்டும் கொடுக்கலையே சோடா இல்லை என்ன செய்வாங்க
நாங்கள் மூன்றரைக்கு என்ன சோழ அடிக்கும், நாலரை தான் சோழ அடிக்கணும். பார்க்க வர நாங்கள்னா நீங்கள் இந்த வருத்தத்தில் ஆஸ்பத்திரியில் இருக்கிறீங்க, பார்க்க வராங்க சோழாவோட. ஏன் மூமெல்லாம் மூடி கட்டிருக்க? ஏன் மூடு மூமெல்லாம் மூடி கட்டிருக்க? தலையடி எங்கேயோ முடித்தாலும் கட்டிருக்க. என்ன தடுக்க வேண்டாம், இல்ல தடுக்க கொண்டு கேட்டா துடைக்கிறீங்க. இப்ப கோபிச வேலை, பெயிண்டிங் வேலை, மேசன் வேலை, தச்சு வேலை, சரி தச்சு வேலை கோபிச்ச வேலையை தானே போகும். மற்றது வேற வெல்டிங் வேலை, வேற குப்பை அள்ளுறது, யூசி வேலை, வேற பள்ளிக்கூடத்துல வந்து இங்க என்ன சோகம் கட்டிருக்கியோ? பேனா கட்டிருக்க ஒரு தர மணி கேட்கவும் என்னத்த படிச்சு கிழிச்ச நீங்க நீங்க சொல்லலாம். நாங்க படிச்சு கிழிக்க படிச்சு உடைச்சாங்க வந்து ஏன் ரெண்டு பேரும் கேனர் அதே இடத்துல இருக்கு சொன்னவர். எங்களுக்கு பார்க்க சும்மா இருக்கு, மேல நீங்க காலம் நடக்கு கேட்டாயோ? அங்க போறோம் மச்சன் சாப்பிட கூடாதோ? மச்சன் சாப்பிட போவியோ? கேட்டா சாப்பிடல தொழில பண்டு வேலை செய்யறான் ரீபைக்கு மேல என்னத்தை பற்றி நான் கதையங்க கலரை பற்றி கேட்க செஞ்சு இல்லா என்ன என்ன கொடுக்கப்படுறேன் அப்படி ஏத்தம் கொடுத்து தெரிசா கொடுத்துடுவோம். ஓகே, அப்ப நாங்கள் எல்லாம் இவங்க வேலையெல்லாம் செய்த ஒரு கட்டத்துக்கு வந்து நாங்கள் அடுத்த இடமா வந்த வேலையை பார்க்க வேண்டிய சொல்லணும். என்ன அந்த கொடியை விட்டு வந்துருக்கீங்க?
அவனும் கழியா கட்டிதான். இந்த சஞ்சய் வாங்க, நீங்க வரவனா குடிக்கல, அது அவியல் குடிக்க மாட்டேன். நாங்க குடிப்போம். இப்ப வந்து நாங்க இடவேளையில இருக்கோம். அஞ்சு மஞ்சள் கூட்டு மாமா மாமா மலேசியா மொழியில என்னங்க மலேசியா காரத்துல ஒருத்தரும் இல்லையே? இல்லையே, சில பேர் கேட்பாங்க தானே தமிழ்ல. இப்ப இதுக்குலாம் அடி விழுந்தது ஐயா, நான் கட்டி விட்டேன். பிரசியல் என்ன மாதிரி எனக்கு இருங்கோ என்ன ஓடிப்போம். சைடிஸ் கடா கிளாங்க போய் வயிற்று கலையிட்டா குத்துற மாதிரி கிடக்கு, சூடா பிடிக்கும் பயமா தான் கிடக்கு. அங்கே இல்லை தண்டாஸ் இல்லையே கேமரையா இருக்கும். எத்தனை இருக்கும் சேர்ந்து எத்தனை வண்டைக்க விட வேண்டியது நீ? நீங்க தண்ணி போத்தல் வைக்கிறது கடையில சாப்பிட கயனிப்பு வாயால சொல்லிட்டு பசிக்கலாம். அணிஞ்சல சாப்பாடு மறக்க சாப்பாடு ஒரு நாள் சாப்பாடு கயன் நோட் திஸ் பாயிண்ட் மரக்கறி சாப்பாடு
மீன் வாங்கினாலே சாப்பிட மாட்டேன். தூரே இல்லைங்களுக்கு என்ன தூரே இங்க இருந்து நெஞ்சு அடி போறியா போறியா கூட்டாது போண்டாங்க நான் இல்லாடி மிரக்கடி சாப்பிடுவேன் பள்ளிக்கூடத்து வந்துட்டான் வேலை வந்துருக்கு அதை எடுப்போவேண்ணா சொன்ன விவரங்களுக்கு இப்ப வேலை வந்தோட போகுமா ரோட்டால போவிக்க 12 மணிண்டா பகல் 12 மணிலே பைக் நிப்பாட்டுறதாம் அதுக்குள்ள வேலை நாங்க வரோமா நாங்க வரோம் நான் போவிக்க ஒரு உள்ளோட போவோம் அவர் சில நேரம் எழுப்பி வந்தா குடும்பம் முடிஞ்சிட்டே இருக்கோம் வீடியோ கொண்டு வந்து தங்கட வேலை செய்யணும் இப்ப வந்து வீடியோ கொண்டு வந்து கவர்மெண்ட் சொன்னாங்க வந்தனாங்கள் மற்றது பள்ளிக்கூடம் தானே நல்லா இருக்கும் கொண்டு வந்தாங்க பள்ளிக்கூடத்துல நல்லா இருக்கும் நான் வந்து வேணாம் மிஸ் ஆயிட்டு நல்லா தானே இருந்த அப்படியா குளிர குளிர பார்த்துட்டு என்னது கண் குளிர பள்ளிக்கூடத்துல ஓ அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடித்துக் கொள்வோம் என்ன கயன் நீங்கள் சாப்பிட போறீங்களா ஆ சரி அப்போ இதோட இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறோம் இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்.